ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன பேச போறேன். ஏஸ், மூணாவது மேட்ச் நடந்ததுல இந்தியா வர்சஸ் ஜப்பான் கேள்விப்பட்டிருப்பீங்க. த்ராஷ்ட், ஹேமட், பெட், என்ன வேணா சொல்லலாம். அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க, நொறுக்கிட்டாங்க, என்ன வேணா சொல்லிக்கலாம். 62-17 ஒன் சைடட் மேட்ச் டோட்டலி. என்னாச்சுன்னு பார்ப்போம். எடுத்தோன்னா நேஷனல் ஆந்தம் ரெண்டு டீமும். இன்னைக்கு ஒரு மேட்ச் தான் இந்தியாவுக்கு ஜப்பான் கூட, நாளைக்கு தான் ஈரான் கூட விளையாடணும். தர்ஸ்டே வெள்ளிக்கிழமை வந்து ஹாங்காங் கூட, வெள்ளிக்கிழமை நைட்டே ஃபைனல் இருக்கு. ஸோ இந்தியா போயாச்சு ஃபைனல் ஆல்மோஸ்ட்டு. எதுவுமே மேட்சே நடந்த மாதிரியே இல்லை, எல்லாம் ஒன் சைடடு. ஈஸியாக தான் விளாண்டாங்க. பவன் ஃபுல் மேட்ச் விளாண்டாரு. பிரேக்கில் கோச் கார்னரில் கூட அவர் சொல்லியிருப்பார், இருக்கு ஃபுல்லாக விளாட ஜஸ்ட் ஸ்டே தர்னு. நவீன் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று மேட்ச்சில் நவீனுக்கு லேசாக இன்ஜுரி ஒன்று ஆச்சு, ரெண்டா சைனீஸ் டைப்பு கூட விளையாடும் போது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேணான்னு அவர் விளையாட வைக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி சிங்கிள் ஹேண்டில் ஈஸியாக போ ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. யங்ஸ்டரே கூட அமைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை எதிர் டீமுக்கெல்லாம். இவங்களாம் எதுக்கு கபடியில் வராங்கன்னு தெரியல. இவங்க இவங்களாம் ஒலிம்பிக், காமன்வெல்த் கேமு, ஏஷியன் கேம்லாம் பிரமாதமாக கோல்டு மெடல் வாங்குறவங்க இந்த டீம் எல்லாமே, ஜப்பான், கொரியா, சைனாலாம். பட் இந்த வாட்டி கபடியில் நோ மேட்ச் அட் ஆல். 20வது நிமிஷத்தில் தான் பவன் ஷெராவத் அவுட் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு மேலே ஊந்தாங்க. பவன் ஷெராவத் அவுட் ஆனார் 20வது நிமிஷத்தில். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்தில் பார்த்தா 10-0, ஒன்று கூட ஒரு பாயிண்ட் கூட மேலே எடுக்க முடியல. அடுத்த 5 நிமிஷம் 10th மினிட்ல 22, அப்புறம் 15th மினிட்ல இந்தியா 30 ஜப்பான் 4, 20வதுல 30 இந்தியா 32 ஜப்பான் 6, ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தாங்க 15-20. ஏன்னா பார்க்கும் போதே தெரிஞ்சது, ஜஸ்ட் போயிட்டு ஏறு கூட தொட்டு வராங்க, பொறுமையாக தான் எடுத்தாங்க ரைடெல்லாம், ஒரு அவசரம் காட்டல. நீங்கள் பிகேலாம் பார்த்தீங்கன்னா கட கடன்னு எடுப்பாங்க, ஏன்னா காம்படிஷன் அந்தளவுக்கு டஃப்பாக இருக்கும், ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப குரூஷியல்னு. கண்ணை மூடிட்டு விளையாண்டல, ரெண்டு பேர் விளையாண்டாலே ஜெயிச்சிருவோம் அந்த மாதிரி எதிர் டீம் இருக்கும். மேட்சே இல்லை, கொஞ்சம் போரிங் தான். எனக்கு ரிவ்யூலேயே நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சார் போர் அடிக்கு சார், மேட்ச் மாதிரியே இல்லை, இவ்வளோ ஏன் ஒன் சைடடாக இருக்குன்னு. என்ன பண்ணுது, அவங்களோட கபடி ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 32-16, செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்தில் 40, டோட்டல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 41-9, அடுத்த 10வது நிமிஷத்தில் 46-12, 15வது நிமிஷம் 53-13, 40 மேட்ச் முடியும் போது 62-17, 45 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். ஃபர்ஸ்ட் மேட்ச் கொரியாவுக்கு எதிராக 76-13, சைனாவுக்கு எதிராக 53-19, ஜப்பானுக்கு எதிராக 62-17, இந்தியா மட்டுமே 191 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இண்டிவிஜுவலாக யார் யார் என்ன பாயிண்ட் எடுத்தால, நிறைய பேர் கேட்டிங்க பவன் ஷெராவத் எவ்வளோ பாயிண்ட்னு. இண்டிவிஜுவலான ஸ்கோர் அவங்க காட்ட மாட்டுறாங்க, நமக்கு தெரியல இண்டிவிஜுவலாக எவ்வளோன்ட்டு. பட் கலெக்டிவாக 191 பாயிண்ட்ஸ் மூணு மேட்சில். நமக்கு எதிராக எடுத்த தினமும் 49 பாயிண்ட் தான். கொரியா ஒரு 13, சைனா 19, ஜப்பான் 17. ஹையஸ்ட் எடுத்தது சைனா தான், 19, ரெண்டாவது ஜப்பான், மூணாவது கொரியா, 49 பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம். டோட்டலி ஒன் சைடட். அண்ட் இப்போ நாளைக்கு ஈரான் கூட, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு பார்த்தா, அதுலேயும் ஃபசல் அட்ராச்சாரி இல்லை, நபி பக்ஸ்லாம் இல்லை, ஆனால் இன்னும் ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயர் இருக்காங்க பிகேல விளையாடுறவங்க, அதனால் அது கொஞ்சம் ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். டஃப்னு டஃப்பாக இருக்கும். பட் பவன், விகாஷ், நவீன் எக்ஸ்பிரஸ், அர்ஜுன் தேஷ்வால், மோஹித், ஏன்னா விஷால் பரத்வாஜ், இவங்கெல்லாம் அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. டிஃபென்ஸும் ஸ்ட்ராங்கு, ரைடு அதோட பயங்கர ஸ்ட்ராங்கு. ஸோ மொத்தத்தில் அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் தான் நீங்கள் பார்த்தீங்களா மேட்சை, உங்களுக்கு கருத்து எது வரதாலும் கமெண்ட் செக்ஷன் பண்ணி இப்போ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ, ஏன் ரிவ்யூவான இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தான்னு சொல்லுங்கள். இல்லை அது போர் அடிக்கணும்னு சொல்லுங்கள். இது ஏன் சார் போர் அடிக்கிறீங்கன்னு ஈரான் மேட்ச் ஒன்று நம்ம பேசலை. எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், இதான் நடந்தது. உங்கள் கருத்து எது வரதான்னு சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ். பிறகு பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.